எலுமிச்சை பழம், கொய்யா பழம் என பழங்களை கொண்டு ஒரு காலத்தில் கிரிக்கெட் விளையாடியவர் இன்று ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணிலேயே வீழ்த்தி 27 ஆண்டுகள் கழித்து வெஸ்ட் இண்டீஸ் வரலாறு படைக்க காரணமாகியிருக்கிறார். பெருவிரலில் ஏற்பட்ட காயத்தையும் பொருட்படுத்தாது வெஸ்ட் இண்டீஸை உலக அரங்கில் தலைநிமர் செய்திருக்கிறார் ஷமர் ஜோசப். யார் அவர், என்ன நடந்தது, இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காபா மைதானத்தில் ஒருவித நிசப்தம். ஆஸ்திரேலியா கைவசம் ஒரே ஒரு விக்கெட் மட்டுமே எஞ்சியிருந்தது. 2வது டெஸ்டை வெல்ல 9 ரன்கள் மட்டுமே தேவை. 91 ரன்கள் எடுத்திருந்த ஸ்டீவ் ஸ்மித் தனியாளாக வெற்றிக்கு போராடி கொண்டிருந்தார். அதுவரை ஸ்மித் எதிர்கொண்டிருந்த அந்த ஓவரின் 5வது பந்தை ஹேசில்வுட் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. துல்லியமாக பந்தை வீசினார் ஷமர் ஜோசப். பந்து பேட்டை கடந்து ஸ்டெம்புகளை சிதறடித்தது. 27 ஆண்டுகள் ஆஸ்திரேலியாவை அதன் கோட்டையிலேயே வெஸ்ட் இண்டீஸ் வெல்வதற்கு 27 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. போட்டியை வென்ற உற்சாகத்தில் ஷமர் ஜோசப் உணர்ச்சி பெருக்கில் காபா மைதானத்தை சுற்றி ஓட வீரர்களும் அவரை ஆரத்தழுவி வெற்றியை கொண்டாடினர். வெஸ்ட் இண்டீஸ் ஜாம்பவான் பிரையன் லாரா கண்கள் குளமாகி போனதையும் காண முடிந்தது. கார்ல் ஹூப்பர் அழுதே விட்டார். ஆஸ்திரேலியாவின் ஆடம் கில்கிறிஸ்ட் வர்ணனை அரங்கில் இருந்தவாறே வெஸ்ட் இண்டீஸை மனதார பாராட்டினார். 24 மணி நேரத்திற்கு முன்பு பெருவிரலில் அடிபட்டு வெளியேறிய அதே ஷமர் ஜோசப் வெஸ்ட் இண்டீஸுக்கு வரலாற்று வெற்றியை தேடித்தந்திருக்கிறார். முதல் டெஸ்டில் அறிமுக வீரராக களமிறங்கி தான் வீசிய முதல் பந்திலேயே தலைசிறந்த டெஸ்ட் ஆட்டக்காரரான ஸ்டீவ் ஸ்மித்தை வெளியேற்றி பலரையும் பிரமிக்க வைத்த ஷமர் இந்த முறை 15.5 ஓவர்களை மட்டுமே வீசி 7 விக்கெட்டுகளை சாய்த்து ஆட்ட நாயகன், தொடர் நாயகன் என 2 விருதுகளையும் தட்டிச் சென்றிருக்கிறார். காபா டெஸ்ட் ஆட்டத்தில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் வரலாற்று வெற்றியை ருசித்திருக்கிறது வெஸ்ட் இண்டீஸ் அணி. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணி 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடியது. முதல் டெஸ்டில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றது. 2வது டெஸ்ட் ஆட்டம் காபாவில் ஜனவரி 25ஆம் தேதி தொடங்கியது. டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பேட்டிங் ஆடி முதல் இன்னிங்ஸில் 311 ரன்களை சேர்த்தது. தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலியா 289 ரன்களை சேர்த்து டிக்ளேர் செய்தது. 2வது இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் 193 ரன்கள் சேர்த்து ஆல் அவுட் ஆனது. பேட்டிங்கின் போது ஸ்டார்க் வீசிய அதிவேக யார்க்கர் பந்து ஷமர் ஜோசப் பெருவிரலை பதம் பார்க்க வழியில் துடித்த ஷமர் விளையாட முடியாமல் களத்தை விட்டு வெளியேறினார். அவர் விளையாடுவது சந்தேகமின்றே முதலில் பேசப்பட்டது. 216 ரன்கள் எடுத்தால் வெற்றி எனும் எளிய இலக்குடன் களமிறங்கியது ஆஸ்திரேலியா. வலியை பொருட்படுத்தாமல் பந்து வீச்சுக்கு தயாரானார் ஷமர் ஜோசப். உண்மையை சொல்ல வேண்டுமெனில் காலையில் இருந்தே நான் இந்த மைதானத்தின் பக்கம் வரவே இல்லை. என் மருத்துவருக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். என் விரலை அவர் ஏதோ செய்தார். நிச்சயமாக அவர் என்ன செய்தார் என தெரியாது. நான் களத்திற்கு சென்றேன், என் அணியை வெற்றி பெற வைத்தேன் என போட்டிக்கு பிறகு நெகிழ்ச்சியுடன் கூறினார் ஷமர் ஜோசப். என் கண்கள் குளமாகின. ஆனால் நான் ஏற்கனவே முதல் டெஸ்டில் அழுதுவிட்டேன் என ஷமர் ஜோசப் கூறினார். முதல் டெஸ்டிலும் ஷமர் ஜோசப் 5 விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார். சரி, ஷமர் ஜோசப்பின் பின்னணி என்ன? முன்னணி கிரிக்கெட் ஊடகமான கிரிக் பஸ் இணையதளத்தின்படி ஷமர் ஜோசப் 1999 பிறந்தவர். கயானாவில் பரகரா எனும் ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்த ஷமர் ஜோசப் இணைய வசதி, தொலைத்தொடர்பு வசதி உள்ளிட்ட பெரிய வசதிகள் ஏதுமின்றி வளர்ந்தவர். தந்தையுடன் மரவேலைக்கு செல்வது, கட்டட தொழில், காவலாளி என கிடைத்த வேலைகளை செய்துள்ளார் ஷமர் ஜோசப். எங்கள் கிராமத்தில் வசதிகள் குறைவு, தரமான கிரிக்கெட் பந்துகள் கிடைக்காது. நாங்கள் பழங்களையும் சில சமயம் பிளாஸ்டிக் பாட்டில்களை உருக்கி அதை பந்து வடிவத்திற்கு கொண்டு வந்து கிரிக்கெட் விளையாடுவோம் என்கிறார் ஷமர் ஜோசப்பின் உறவினரான ஓர்லாண்டோ டேனர். ஷமர் ஜோசப் உட்பட பரகராவில் உள்ள எந்த குழந்தைகளுக்கும் பெரிய அளவில் கிரிக்கெட் விளையாடுவதற்கான வசதிகள் இருந்ததில்லை என்றும் ஓர்லாண்டோ டார்னரை மேற்கோள் காட்டி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. 2018 வரை இன்டர்நெட் என்றால் என்னவென்றே தெரியாது. நான் ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வந்தவன். ஸ்மார்ட் போன்களை கண்டு என்ன இது என ஆச்சரியப்பட்டேன். சிறிது பணத்தை சேமித்து ஸ்மார்ட் போன் வாங்கி அதில் என்ன இருக்கிறது என்பதை அறிய ஆவலாக இருந்தது என ஷமர் ஜோசப் கிரிக்பஸ் இணையதளத்திற்கு தனது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்துள்ளார். 2023 கயானா அணிக்காக விளையாடும் வாய்ப்பு ஷமர் ஜோசப்பிற்கு கிடைத்தது. அதுதான் அவரது முதல் தர கிரிக்கெட் போட்டி. முதல் ஆட்டத்திலேயே 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி பலரது கவனத்தையும் ஈர்த்தார். 2023 கரீபியன் பிரீமியர் லீக் போட்டியில் கயானா அமேசான் வாரியர்ஸ் அணியின் நெட் பவுலராகும் வாய்ப்பு ஷமருக்கு கிடைத்தது. அப்போது அவருக்கு பயிற்சியாளரும் கிரிக்கெட் வல்லுநருமான இந்தியாவைச் சேர்ந்த பிரசன்னாவுடன் தொடர்பு ஏற்பட்டது. பிரசன்னா எனக்கு ஒரு தாயும் தந்தையையும் போல. சிபிஎல்லில் நெட் பவுலராக இருக்கும்போது அவரை சந்தித்தேன். நான் 2 பந்துகள் தான் வீசியிருப்பேன். பிரசன்னா என்னிடம் வந்து நீ ஏன் கயானா அணியில் இல்லை என கேட்டார். நான் திகைத்து போய்விட்டேன். எனக்கு அப்போது ஒன்றும் புரியவில்லை. சிபிஎல் தொடரிலும் டெஸ்ட் ஆட்டத்திலும் நீ விரைவில் விளையாடுவாய் என பிரசன்னா கூறியதை கிரிக்பஸ் உடனான நேர்காணலில் ஷமர் ஜோசப் பகிர்ந்துள்ளார்.
இதே விஷயத்தை பிரசன்னாவும் ஒரு நேர்காணலில் பேசியிருந்தார். நெட் பவுலராக வந்த ஷமரை அணியில் எடுக்கும்படி கூறினேன். என் மீது நம்பிக்கை வைத்து அணியில் சேர்த்தார்கள். மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளராக வருவார் என இரண்டே பந்துகளில் கணித்தேன் என பிரசன்னா கூறினார். ஒரு மாதத்திற்கு முன்பு கூட இந்திய கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வினுடனான கலந்துரையாடலிலும் ஷமர் ஜோசப்பின் திறமைகள் குறித்து பிரசன்னா பேசியிருந்தார். ஷமர் ஜோசப் அடுத்த ஒரு வருடத்தில் எங்கு இருப்பார் என்பதை மட்டும் பாருங்கள். ஒரு தலைசிறந்த வேகப்பந்து வீச்சாளர் ஐபிஎல் ஏலத்தின் போது என்னிடம் ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளரை பரிந்துரைக்க சொன்னார். நான் ஷமர் ஜோசப்பை பரிந்துரைத்தேன் என பிரசன்னா கூறினார். மிக குறுகிய காலத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியில் இடம் பிடித்த ஷமர் ஜோசப் இன்று தனக்கான வரலாறையும் ஆஸ்திரேலியாவில் படைத்திருக்கிறார்.